ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சீனிச்சிக்கா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து ஒரு நாலு வீடியோ ஒன்று ஒன்றா சேர்ந்து ஒன்றா பார்ப்போமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி. என்னென்ன வீடியோனா, ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பெட்ரோல் பல்க்கு. ஒன்று, நம்ம ஊரில் பெட்ரோல் பல்க்கு எப்படி இருக்குது, இங்கே பெட்ரோல் பல்க்கு எப்படி இருக்குது, இங்கே பெட்ரோல் பல்க்கில் என்னென்ன இருக்குது, எப்படிலாம் பெட்ரோல் பல்க்கு வச்சுருக்காங்க, பெட்ரோல் பல்க்கில் பெட்ரோல் டீசல் மட்டும்தான் நம்ம ஊரில் இருக்கும், இங்கே அது போக வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். பெட்ரோல் பல்க்கில் பெட்ரோல் டீசல், அங்கிட்ட ஒரு நாலு பம்பு, இங்கிட்ட ஒரு நாலு பம்பு பெட்ரோல் போடலாம் ஒன்று. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து வாட்டர் சர்வீஸ் இருக்கும் கார் வாஷ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து மெக்கானிக் செட்டு இருக்கும், இன்ஜின் ஆயில் மாற்றுறது, பிரேக் ஷூ மாற்றுறது, இந்த மாதிரி வேலைப்பாடுகள் பார்க்குறதுக்கு மெக்கானிக் செட்டு ஒன்று இருக்கும். அப்புறம் ஏர் செக்கப் பண்ணுறதுக்கும் ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றுறதுக்கும் தனியாக வந்து ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதை நான் காட்டுறேன். அதுக்கடுத்து ஒரு அண்ணாச்சி கடை, இங்கே பக்காலாம் சொல்லுவோம், நம்ம ஊரில் அண்ணாச்சி கடை இல்லை பொட்டி கடை மளிகை கடை அப்படி வச்சுக்கிடலாம். அந்த மாதிரி அண்ணாச்சி கடைக்குள்ளே ஒரு ஏடிஎம் மிஷின் கன்ஃபார்ம் இருக்கும், ஒரு வாட்டர் பாட்டிலு, தேவைகள் சிப்ஸ் ஐட்டம், காருக்கு தேவையான வாசன திரவியம், அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஷாப்பு, அப்புறம் ப்ரெட்டு, பன்னு, மில்க்கு, அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைனா சாப்பிட்ற ஐட்டம், அந்த மாதிரி கலர் ஐட்டம், கூல்ட்ரிங்க். ரெண்டு, இங்கே உள்ள எலக்ட்ரிக் சைக்கிள் அது வாட்டுக்கு அங்கங்கே ரோட்டில் நிற்கும் அனாமத்தமாக, அதை எப்படி அக்சஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. இந்த பார்த்திங்கன்னா சைக்கிள் வந்து கேள்வி கேட்பார் இல்லாமல் நிற்கும், இது மேலேயே வந்து ஒரு கியூஆர் ஸ்கேனர் கோடு கொடுத்துருப்பாங்க, அதை மொபைலில் ஸ்கேன் பண்ணிவிட்டு பண்ணோம்னா அதோடய டீட்டெயில்ஸ் வரும், நம்ம வந்து பே பண்ணிவிட்டு சைக்கிளை வந்து பிரேக்கை மேலே ஏறி நின்று பிரேக்கை மீச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும், நம்ம அடுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். ஆமாம், இது வந்து மெட்ரோ ஸ்டேஷனு, அங்கே வந்து பஸ்ஸு நிற்கிது, வரங்க ஆள் இப்போ இறங்கி வர போகிறாங்க, அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு போகிறது. மூணாவது, இங்கே இப்போ வந்து எலக்ட்ரிக்கு கார், ஏகப்பட்ட கார் வந்து இறங்குது, டெஸ்லா எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையா கார் இறங்குது, அதனால் அவங்களாம் சார்ஜ் எங்கே போடுறாங்க, அதுக்கு வந்து இங்கே வந்து பல்க்கு எங்கெங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதில் ஏதாவது ஒரு பல்கில் நம்ம போய் அதை போய் பார்த்து எப்படின்றத பார்ப்போம். இந்த பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருக்கிற எல்லா பஸ் ஸ்டாண்டும் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பின்னாடியும் கார் பார்க்கிங் இருக்கும், அந்த கார் பார்க்கிங்கில் எட்டு பம்பு உள்ள எலக்ட்ரிக்கு சார்ஜரு பம்பு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க, அங்கே போயிட்டு நம்ம எடுத்து சார்ஜ் மாட்ட வேண்டிய இடத்துல சார்ஜை மாட்டிட்டு இங்கே ஸ்கேனர் கோட் இருக்க வருங்க, அதில் போயிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு எவ்வளோ சார்ஜ், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அது இத்தனை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்குன்னு இவ்வளோ சார்ஜுன்னு இருக்குது, கார் பார்க்கிங்கில் போட்டு பம்பு எடுத்து லாக் பண்ணிவிட்டு சார்ஜை போட்டு ஆன்லைனில் பே பண்ணிட்டு சார்ஜ் ஏறி முடித்தோடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போக வேண்டியதான். ஆந்த வேலை போய்க்கிருக்கும் போது லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் ஒரு லேண்ட் கோர்ஸ்னார் திட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1.5 கோடி மதிப்புள்ள கார் ப்ரைஸ் போடுறாங்க இந்த ரமலானுக்கு, இந்த கார் ஷோரூம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க, இந்த கார் தான் ப்ரைஸ் கொடுக்க போகுது, அது போக 5 லட்சம் ரியாலு ரியாலாக கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு காரே 1.5 கோடிங்க, அந்த அளவுக்கு போய்க்கிருக்கு. ஹைப்பர் மார்க்கெட்டு சல்வர் ரோட்டில் இருக்குது. ஆமாம், சரி பார்த்தேன், சரி அப்படியே இதான் ஒரு கிளிப்பு ஒன்று எடுப்போம் அப்படின்னு எடுத்தேன். நல்லா இருக்குது, சரியான கார், பிளாக் காரு, ரொம்ப விரும்புவாங்க, கண்டிப்பாக நம்மள மாதிரி ஆளுகளுக்கு விழுகாது. அதுக்கடுத்து ஸ்வீட் கடைக்கு போவோம். ஸ்வீட் கடைக்கு போனால் இது வந்து இங்கே உள்ள நல்ல மக்கள் வந்து தேடி தேடி வாங்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் விற்கிற பனாரஸ் மிட்டாயி கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. இந்த மிட்டாயி தான் நம்ம எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, பஞ்சு மிட்டாயி, இப்போ பப்ளி மாஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி தாங்க, எல்லாமே ஜீனில் தயாரிக்கிறதுன்னு நினைக்கிறேன். எள்ளுருண்டை இந்த மாதிரி தாங்க, ஐஸ்கிரீம் பாரு, எல்லா ஐஸ்கிரீமுமே இருக்குங்க, மேடினு இங்கே இதாங்க ஃபேமஸ்ஸு. வர்றவங்க குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறாங்க, ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அதை வந்து அவங்க கேட்குற விதமாக எடுத்து கொடுக்குறாங்க. ஆமாம், அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. அது போக ஸ்வீட்ஸு நிறையா இங்கே இதாகுது, எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நல்ல ஸ்வீட்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு நாக்கு ஊறுச்சு, நல்லா தான் இருந்துச்சு. நம்ம வாயை கட்டுப்படுத்தணும், அதனால் கேட்டாலும் கொடுக்க போகிறதில்ல அவங்க, கிலோ கிலோ காசு தான் அம்பிட்டோம்.
சார் ரைட்டுன்னு எல்லாத்தையும் ஒரு வீடியோ கிளிப் எடுத்துகிட்டு வரப்போதியா அவங்க விட்டு வீடியோ அப்படின்னு. இது வந்து பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புங்கிறது தான் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அது போக இங்கே வந்து நிறைய பருப்பு ஐட்டங்கள் நிறையா பார்த்துருக்கேன். நான் நெக்ஸ்ட் ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன பருப்பு வகைகள் இருக்குன்னு. ஒரு தனியாக ஒரு பெரிய லிஸ்ட்டே போகலாம் போல இருக்குது. அதை வச்சு நிறையா பண்ணுறாங்க. சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணுறாங்க, எல்லா கேக் ஐட்டத்துலேயும் சாக்லேட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க, பருப்பு ஐட்டத்தை மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், முந்திரி பருப்புலேருந்து பாதாம் பருப்பு வரைக்கும் எல்லா பருப்பையும் மிக்ஸ் பண்ணுறாங்க, வால்நட்டு இந்த மாதிரி. சரி ஓகே நண்பர்களே, பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் ஒவ்வொன்றும் பிளேட்டுங்க. இந்த பிளேட்டில் வந்து இத்தனை இவ்வளவு பீஸ் எடுத்து வச்சு அதை வந்து 250 ரியால், 300 ரியால், 400 ரியால், 500 ரியால், அதாவது 250 ரியால்னா 5000, 10000 விற்கிறது. கடைசியாக நான் ஒரு சின்ன ஐஸ்கிரீம் டேஸ்ட்டுக்கு வாங்கி